த கான்சர்வேஷனிஸ்ட் பை நடேன் காடிமர். இது வந்து நடேன் காடிமரோட 6th நாவல். 1974 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த நாவல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அப்பார்டைட் மூவ்மெண்ட், அதாவது இனப்படுகொலை நிறவெறி, அதை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால இந்த நாவலை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் நாலு முக்கியமான கேரக்டர்ஸ், மேரிங் அவன்தான் வந்து இதோட புரோட்டகனிஸ்ட். அப்புறம் அவனோட சன் டேரி, அவனோட லேபர் அதாவது பிளாக் ஸ்லேவ், அவன் நேம் வந்து ஜாக்கோபஸ். அவனோட ஒரு லவ்வர் ஒரு ஆண்டனியோ. இவங்க நாலு பேர் தான் இதில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். மேரிங் வந்து ஒரு ஒயிட், அவன் வந்து ஒரு ரேசிஸ்ட், அதாவது அவன் என்ன சொல்லுவான்னா ஒயிட்டு வந்து எப்போவுமே ஆளை பிறந்தவங்க, பிளாக் வந்து ஸ்லேவாக இருக்க பிறந்தவங்க தான், அவங்க எப்போவுமே கீழே தான், ஒயிட்டுக்கு கீழே தான் அந்த மாதிரி சொல்லுவான். ஆனால் அவனோட சன் டேரி வந்து இவனுக்கு அப்படியே ஆப்போசிட், அவன் வந்து ஆன்டி அப்பார்டைட் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பான். இருந்தாலும் மேரிங் வந்து என்ன நினைப்பான்னா ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் அவன் சன் வந்து அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனோட அந்த ஃபார்ம் எல்லாம் கவனிச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான். இவன் மேரிங் வந்து ரொம்ப ஒரு ரேசிஸ்டாக இருக்கிறதுனால அவனோட ஒய்ஃப் வந்து இவனை விட்டு பிரிஞ்சு போயிருதான், பிரிஞ்சு ஆப்ரிக்காவுக்கு போயிருதான், அமெரிக்காவுக்கு போயிருதான். அவள் போன உடனே இவன் வந்து ஒரு ஃபார்ம், 400 ஏக்கரில் ஒரு பெரிய ஃபார்ம் எடுக்கும். ஆனால் இவனுக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பற்றி எதுவுமே தெரியாததுனால ஜாக்கோபஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஸ்லேவு இவன் வந்து சர்வெண்ட்டாக வச்சுக்கிட்டுதான். ஜாக்கோபஸ் தான் எல்லாமே அந்த ஃபார்மில் பார்க்கான். அப்புறம் அவன் ஒய்ஃப் வந்து அவனை விட்டு பிரிஞ்சு போனோடனே இவன் நிறைய மிஸ்ட்ரெஸ் வச்சுக்கிடுதான். அதில் ஒருத்தி தான் ஆண்டனியோ, அவளை வந்து ரொம்ப பிடிச்சிக்கிடுவான் இவனுக்கு. ஆனால் அவள் வந்து ஒரு ஆன்டி ரேசிஸ்ட் மாதிரி. இவன் மேரிங்கோட இந்த ஒயிட் பிளாக் அந்த கொள்கை வந்து அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அது ஒத்து வராது. இருந்தாலும் மேரிங் வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணுவான். அதனால் அவனோட அந்த ஃபார்ம்லெல்லாம் கூட அவளுக்கு சொத்து, அவனோட சொத்துலலாம் கூட பங்கு கொடுப்பான். ஆனால் அவள் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளாக்குக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி அவன் நினப்பான். இது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒத்து வராததுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. கடைசி அவன் வந்து என்ன நினப்பான்னா, நான் வந்து பிளாக் பீப்புள் வந்து நல்லா வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற கூலி கொடுக்க தானே செய்தேன் அந்த மாதிரிலாம் நினப்பான். ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. அவன் வந்து பிளாக்கை ரொம்ப அடிப்பான், அவங்களுக்கு சம்பளம்லாம் சரியாக கொடுக்க மாட்டான். அந்த விமன்ஸ் எல்லாம் வந்து லேட்டாக வந்தாலும் கூட அவங்களெல்லாம் ரொம்ப திட்டுறது, ஹராஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவான். ஆனாலும் அவன் செய்கிறது அவன் நியாயம், இதுதான் கரெக்டாக அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இதுக்கடையில் வந்து அவனோட ஃபார்மில் ஒரு டெட் பாடி கிடக்கும். அந்த ஜாக்கோபஸோட கூட வேலை பார்த்த ஒரு ஸ்லேவ் தான், அவனும் பிளாக் தான், அவனோட டெட் பாடி வந்து கிடக்கும். அப்போ வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டெட் பாடி எங்கே கிடச்சிச்சோ அங்கேயே அதை பரி பண்ணிடலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்த உடனே இவனுக்கு வந்து அதில் இஷ்டமே கிடையாது. ஆனாலும் இவன் வந்து கொஞ்சம் இந்த கோஸ்ட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவான். இடையில இவன் பையன் வேறு அவனை விட்டு பிரிஞ்சு அவங்க அம்மாக்கிட்ட போயிடுவான். அவனுக்கு அது கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து அவன் சந்தானா அவனோட பிளேஸில், அவனோட பிளேஸில் வந்து அந்த ஃபார்மெல்லாம் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அதெல்லாம் இனிமேல் நடக்காது அந்த மாதிரி சொன்னே கொஞ்சம் அப்செட் ஆயிடுவான். அப்புறம் வந்து இப்போது அந்த டெட் பாடியை பரி பண்ணலாம், ஒரு நாள் இவன் வந்து ஒரு ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த மட்டுக்குள்ளே அவன் கால் சிக்கிடும், காலை வெளியில் எடுக்கவே முடியாது. அப்போ எடுக்கவே முடியலைங்க. இவனுக்கு வந்து அந்த கோஸ்ட்டு தான் அவன் காலை பிடிச்சி இழுத்து வச்சுருக்க மாதிரிலாம் ஒரு நினைப்பு வந்துடும். ரொம்ப பயந்து போயிடுவான். அந்த ஃப்ளட்டுனால வந்து இவனால் ஃபார்முக்குள்ளே நுழையவே முடியாது. உடனே ஜாக்கோபஸை தான் அவன் சார்ஜ் எடுத்துக்கிட்ட சொல்லுவான். அந்நேரம் வந்து அந்த டெட் பாடி திரும்ப அந்த ஃப்ளட்டில் இவனோட ஃபார்முக்குள்ளேயே வந்து சேர்ந்துடும். உடனே அந்த சர்வன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்களுக்கு அந்த டெட் பாடிக்கு ஒரு ப்ராப்பர் பரியல் கொடுப்பாங்க. அது வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் அந்த மாதிரி நினச்சி ஒரு ப்ராப்பராக ஒரு பரியல் கொடுப்பாங்க. அதோட இந்த நாவல் எண்ட் ஆகுது. கடைசி வரைக்கும் மேரின் திருந்தவே மாட்டான். அவன் வந்து ஒயிட் அந்த இதில் ரொம்ப கர்வமாக இருப்பான்.